காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த ஏ கே ஆண்டனியின் மகள் அனில் ஆண்டனி தற்போது பாஜகவில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பியூஷ் கோயல் முன்னிலையில் அவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை கட்சியில் இணைத்துக் கொண்டு அவருக்குரிய உறுப்பினர் அட்டையை தற்போது பியூஷ் கோயல் வழங்கியிருக்கிறார். அந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவருமான ஏ கே ஆண்டனி காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். தேர்தல் நடைபெறக்கூடிய காலங்களில் மேலிட பார்வையாளராக ஏ கே ஆண்டனி அனுப்பப்படுவார். இந்த நிலையில் அவருடைய மகன் தற்போது பாஜகவில் இணைந்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுஸ்திரா. சுஸ்திரா, விவரம் என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஏ கே ஆண்டனியுடைய மகன் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அனில் ஆண்டனி பாஜகவில் தற்பொழுது அவர் நேரடியாக இணைந்துள்ளார். டெல்லியில் உள்ள பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அவர் பாஜகவில் இணைந்திருக்கிறார். காங்கிரஸில் இருந்து சில மாதங்களுக்கு முன்னர் விலகிய அவர் தற்பொழுது பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக அவர் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக காங்கிரசுடைய மேலிடத்தில் கொண்ட அதிருப்தியின் காரணமாக அவர் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ராஜினாமா செய்வதாக அறிவித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் டெல்லியில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அதாவது 2002 குஜராத் கலவரம் மற்றும் பிபிசியினுடைய ஆவண படம் குறித்த சர்ச்சையை தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் தான் அவர் காங்கிரஸில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் உடனடியாக அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக அவர் தற்பொழுது பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் முரளிதரன் மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் முன்னிலையிலும் பாஜகவினுடைய கேரள தலைவர் கே சுரேந்திரன் ஆகியோர் முன்னிலையிலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் டெல்லியில் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். விரிவான தலைப்புக்கு நன்றி சுசித்ரா.